விவசாயம் கஷ்டம் தான் நடக்குது. சரி பேர் நான் விட்டு போறேன். ரவி பேசுறதுன்றதுமே செட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நார்த்தார் காடு சவுத்தார் காடு எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். நானு அருவா கம்பெல்லாம் இன்னைக்கு டச் பண்ணி டச் பண்ணி டயர்டாயி போய் கிடக்கு. மோதிரம் என்ன இருந்தாலும் முழுசா வீடு போய் சேர மாட்டேங்கடா. செடி நட்டு 50 நாளைக்கு ஆனதும் காய் வந்துடுச்சு பிஞ்ச வர. இது வாரத்துக்கு ஒருக்க பறிக்கிறதா? ஆறு நாளைக்கு ஒருக்க பறிக்கணும். மார்க்கெட் போடுறது எங்க? மார்க்கெட் கோயம்புத்தூர் மார்க்கெட் போடுறது. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போடுறது. ரேட் எப்படி போகுது இப்ப? அவர்கை ரேட் 20-25 ரூபாய் போயிட்டு இருக்குறாங்க. இப்போ அதுக்கு ரேட் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. டெய்லி டெய்லி ரேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீ மட்டும் தனியா பறிக்கிற ஆளுங்க இனிமேல் தருவாங்களா? இனிமேல் தருவாங்க. 8 மணிக்கு. இப்ப 7 மணி. வேதுக்கு முன்னாடி பறிச்சுக்கிறது. பக்கிட்டு பிரிச்சு போடும் சார். எத்தனை மர ஏக்கரா இருக்குதா போட்டுக்கிறது? ஒரு 40% காடு போட்டுருக்கோம். 40%ல எத்தனை வரும் அவர் கை? ஒரு 3 மூட்டை காய் வரும். ஒரு 150 கிலோ வருமா? 150 கிலோ வரும். இது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் பறிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட். இருக்கு இருக்கு ஏச்சாங்க. அதிகமா வரும். அதிகமா 4-5 மூட்டை வருமா? அது கூட வரும். 6 மூட்டை வருமா? பிஞ்சு காய் இருக்கிறதெல்லாம் இப்படி பிஞ்சு காயெல்லாம் விட்டுறணும். இது இன்னும் 4-5 நாள் கழிச்சு இன்னும் பறிக்கலாம். இப்ப எப்படி இருக்கிற காய் பறிக்கிறது? இப்படி மொத்தம் இப்படி இப்படி இவ்வளவு இது இருக்கிறத பறிக்கலாம். இப்படி இருக்கிற காய் பறிக்கலாம். இப்படி பறி இப்படி இருக்கிற காயெல்லாம் பறிக்கலாம். அந்த பிஞ்செல்லாம் நல்ல நல்லா அது 4-5 நாள் ஆகும். 5 நாள் கழிச்சு பறிச்சோம்னா அது இந்த மாதிரி வந்துடும் காய். அப்பதான் இது மார்க்கெட்டு போற கணக்கு ஆயிக்கும். எப்படி எப்படி பிடிச்சிட்டு பறிக்கணும்னு சொல்லுமா? இந்த மாதிரி பறிக்கணும். ஒரு ஒரு காயை இப்படி விடு வச்ச மாதிரி இல்லைன்னா மொக்கெல்லாம் உதிர்ந்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வராது. அடுத்த தடவை வராது. அடுத்த தடவை வர்றது வந்து இதுலயே மறுபடியும் மொக்கு எடுத்து இதுலயே காய் வைக்கும். மறுபடியுமே இது பொறிக்கிறது வந்து அது பக்கத்துலயே வந்துருக்குது. இது மறுபடியும் இதுலயே மொக்கு எடுக்கு. அடுத்த தடவை இன்னும் 15 மறுபடியும் இதுல பூ எடுத்து பிஞ்சு வச்சிரும். இதுலயே தான் மறுபடியும் காய் வைக்குது. அதனால ஒரு ஒரு காயும் பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சா இருக்கிறது எல்லாம் அடுத்த தடவை 4-5 நாள் கழிச்சு பறிக்கும் போது இதெல்லாம் இந்த மாதிரி அறுவடைக்கு இப்படி வந்துரும். சரி நாமளும் அதே மாதிரி பறிச்சு பார்ப்போம். எவ்வளோதான் ஈஸி. நானும் பறிச்சிட்டேன் ஒரு பக்கெட்டு. இதில் கொட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு போய் பொறிக்கிற கஷ்டம் விவசாயம் கஷ்டன்றீங்க.
ஏமா வியாசம் கஷ்டமா கஷ்டமா நினைக்கிறீங்க கஷ்டமா பாடு வர்றீங்க கஷ்டமா ஆஹா பாடு வரா இருந்துருக்கு எனக்கு பார் ஈஸியா இருக்கு பாடு வரா இருந்துருக்கு அப்படி தான் கஷ்டமா தான் रवि बच्चे सूर्यकांत चेडी की वेपन चेडी की मैं तेन मर के ना व्यू सिंह कल अंदर पण मुझे सोर वेल वे पेर अभी परीच நல்லா உதிர்ந்துரு யாம் நல்லா பறிக்கலாட்டி கட்டாய் உலந்துரு நேதானமா இப்படி பறிச்சு கொள்ளு ஓஹோ என்ன மறுபடியும் காய் வைக்கிறதுலயே ஒண்ணுண்ணா ஒண்ணுண்ணா தான் பாத்து பறிக்கிறது சரி என்றது ரெண்டு பக்கிட்டாச்சு சரி இன்னைக்கு மதியன ஆயிரமா பறிக்கிறதுக்குல ஓ 1 மணி ஆயிடுச்சு இப்போ எடுப்பு வலிக்குது 100% கார்டு பறிக்கிறது இப்போ எடுப்பு வலிக்குதுமா எடுப்பு வேற வேறங்க வேலை ஆகும் நேர்லயே பறிச்சா தான வேலை ஆகும் பறிக்கணும் வியாபாரம் கஷ்டம் தான் நடக்குதே கஷ்டம் எல்லாம் என்ன காசு கிடைக்கும் சரி இப்போ என்ன ஓடுப்ப அப்ப நான் என்ன பா யாரு பாளைய கொண்ட ஜெயில தான் படிச்சதே வேலூர் ஜெயில வெள்ள அடிச்சு வாடகைக்கு விட்டு குடுத்துறீலாம் பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்த நடத்துன பாம்பறாங்க அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப் ஜெயில போற ஏன் சப்பட்டாங்க பாடு மாட்டறாங்க சிச்சு பாமம போவையா கக்கிச்சு போறட்டு கலவரம் பண்ணிக்கிறது வந்துட்டோம் மடிஞ்சாமா போலாமா